வெல்கம் டு கல்வி மேட யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இ ஃபைலிங் பண்ணும்பொழுது டிடிஎஸ் பண்ண டேக்ஸ் அமௌண்ட்டை விட எக்ஸஸாக டேக்ஸ் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஆன்லைன்லேயே பே பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸஸாக அமௌண்ட் எப்படி டேக்ஸ் அமௌண்ட் வருது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இவருக்கு பாருங்கள், இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் கிராஸ் டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 854,000. பட் ஆனால் அப்போ ஃபார்மில் ஐடி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 782,449. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெட்டு டேக்ஸபிள் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 537,120. டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 20,721 டேக்ஸ் வந்து அவர் பே பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு தான் வந்து ஆஃபீஸ்லேயும் டிடிஎஸ் பண்ணியிருக்காங்க, இந்த அமௌண்ட்டுக்கு அவர் இஃபைலிங் பண்ணால் போதும். பட் ஆனால் இஃபைலிங் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 133,070 ஆட் ஆகிருக்கு. ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்லாம் இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு அதர் சோர்ஸஸில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கும் சேர்த்து நம்ம வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரியா இருக்கும். ஸோ பட் ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த டேக்ஸபிள் அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் டிடிஎஸ் பண்ணியிருப்பாங்க இந்த அமௌண்ட்டுக்கு தான். ஸோ இது கூட ஒரு 133,000 ஆட் ஆயிருக்கு. ஸோ அந்த 133,000 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிஷனலாக வந்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரியா இருக்கும். ஸோ கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ இங்கே பாருங்க டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,721 பண்ணியிருக்காங்க. ஸோ இவருக்கு இங்கேயும் பாருங்க டேக்ஸ் எவ்வளோன்னு பாருங்க 20,721. ஸோ இங்கே கரெக்டாக தான் இருக்கு. ஸோ அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபிக்ஸ்டு டெபாசிட் வச்சிருந்தனால நம்ம ஆன்லைன்ல பே பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பே பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பே நவ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் த பேங்க் ஆஃப் டேக்ஸ் ரிமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதர் பேங்க்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப கண்டினியூ கேட்கும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ITNS 280 அப்படின்னு சொல்லி ஒரு சலான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே வந்து டைமிங் போயிட்டுருக்கும், ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ள அது வந்து நம்ம ஃபில் பண்ணணும் இந்த சலானை. ஸோ டேக்ஸ் அப்ளிகபிள் வந்து டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும். டைப் ஆஃப் பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மோட் ஆஃப் பேமெண்ட்னு கேட்கும். ஸோ நீங்கள் பேங்க் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பேங்க்கில் நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்களோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை டெபிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாகவே வந்துடும். பேங்க் அசஸ்மெண்ட் இயர் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஸோ உங்கள் தெரியப்படி கேப்ஸாவை மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. டேக்ஸ் அப்ளிகபிள் கொடுத்துருப்பாங்க, டைப் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, மோட் ஆஃப் பேமெண்ட் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, உங்கள் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அசஸ்மெண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா உங்கள் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அக்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு சப்மிட் டு பேங்க் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நெட் பேங்கிங் லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்துடும். ஸோ அதில் இண்டிவிஜுவல் லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்துடும். ஸோ அங்கே உங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. நெட் பேங்கிங்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் ஃபுல்லாகவே கூட என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் ஸோ நீங்கள் அதுக்கு வந்து இதுக்கு வந்து எஜுகேஷன் அதை பிரித்து போட்டாலும் நீங்கள் என்டர் பண்ணாலும் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஃபுல்லாக கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணுறீங்கன்னா அமௌண்ட் ₹ அப்படின்னு சொல்லி கீழே அதே அமௌண்ட் வந்துடும். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ அமௌண்ட்டு டெபிட் ஆகும் எந்த அக்கௌண்ட்லேருந்து கேட்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பின் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த இடத்துல பிரிண்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து
பிரிண்ட் அவுட் ஒன்று வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தெரியக்கூடிய பிஎஸ்ஆர் கோட் அண்டு சலான் சீரியல் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு இடத்துல என்டர் பண்ணுற மாதிரியா இருக்கும். ஸோ அந்த ரிசிப்டை டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு திரும்ப இந்த பேஜ் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாக்ஸ் பெய்டு அப்படின்ற காலம் வந்துக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ அங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. அட்வான்ஸ் டாக்ஸ் அண்டு செல்ஃப் அசஸ்மெண்ட் டாக்ஸ் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ஷோ டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் அனதரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஆர் கோட் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ரிசிப்டில் பிஎஸ்ஆர் கோடு இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணி அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே கொண்டாந்திங்க டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சலான் சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ கீழே இருக்கும் பாருங்க, சலான் சீரியல் நம்பர் இருக்கும் பாருங்க. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டாந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து டேட் கேட்பாங்க. என்னைக்கு நீங்கள் அந்த டே இந்த ரிசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. என்னைக்கு பே பண்ணீங்க, ஸோ அந்த டேட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு நீங்கள் ஆட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிடக்ஷன் ஆயிரும். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே சலான் கட்டியிருப்பீங்க. நீங்கள் ஆஃபீஸில் வந்து பிப்ரவரி மாதம் இந்த சலானை வச்சு கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை கவனிக்காமல் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 50,000 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சலான் கட்டி நீங்கள் வச்சுருப்பீங்க. அதை கவனிக்காமல் திரும்ப உங்களுடைய சேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வந்து அவங்க வந்து டிடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் 100,000 வந்து டேக்ஸ் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இருந்துச்சுனாலும் நீங்கள் அந்த சலானை வச்சு நீங்கள் இங்கே என்டர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிக்கலாம், ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆதார் ஓடிபியை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் பண்ண அமௌண்ட்டை விட எக்ஸஸான டேக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஆன்லைனில் இப்படி தான் நம்ம பே பண்ணுற மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.